வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் பொருளில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாஷ் மொழியில் போர்டு பெட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கட்டார் என்பதாகும். KATTAR, கட்டார். கட்டார் என்றால் நண்பர்களே, அது ஒரு தூய தமிழ் சொல் கட்டிர். கட்டிர் எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே கட்டார் என்று இன்றும் பேசப்பட்டு வருகிறது, சொல்லப்பட்டு வருகிறது. கட்டிர் என்ற சொல்லுக்கு அடிச்சொல்லானது கிடத்துதர் என்ற ஒரு தமிழ் சொல்லே ஆகும். நண்பர்களே, கிடத்துதர், கட்டையை நீட்டுதர். ஆக கட்டையை நீட்டுதர், கிடத்தர் என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது கட்டிர் என்ற சொல்லுக்கு அடிச்சொல்லாகும். கட்டிர் என்ற தமிழ் சொல்லே அங்கே கட்டார் என்று இன்றும் சொல்லப்பட்டு வருகிறது கலாஷ் மொழியில். மேலும் கலாஷ் மொழியில் ஆங்கர் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடுகணையான ஒரு சொல் எனவெனில் காகர் என்பதாகும். KAHAR. காகர் எனப்படும் சொல்லில் கா, ரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. கூடுதலாக பா என்ற எழுத்தை மிகுதியாகிட்டு அச்சொல்லை நாம் கருப்பு என்று படிக்கலாம். கருப்பு என்றால் ஆங்கர் என்பது பொருளாகும். அல்லது கா ஈக்குவல் டு வா என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி கஹர் என்ற சொல்லை நாம் கருவு என்று படிக்கலாம். அல்லது கா ஈக்குவல் டு வா என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி கஹார் என்ற சொல்லை நாம் வேர் என்று படிக்கலாம். ஆங்கர் என்ற பொருளில் ஆங்கர் என்ற சொல்லில் அன்காரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. எழுத்துக்களை இடவெட்டி இடமாற்றி படியுங்கள். அச்சொல்லை நாம் அகங்காரம் என்றே படிக்கலாம். அகங்காரம் என்பது தமிழ் சொல்ல அல்ல நண்பர்களே. ஆங்கர் எனப்படும் சொல்லோடு சொல்லில் உள்ள எழுத்துக்களோடு சா என்ற எழுத்தை இட்டுப்படுத்தோம் என்றால் எழுத்துக்களை இடைவிட்டு இடமாற்றி கணர்ச்சி எனப்படும் ஒரு தூய தமிழ் உணர்வு உருவாகும் நண்பர்களே. கணர்ச்சி, த தமிழ் வேர்ட் ஃபார் ஆங்கர் இஸ் கருப்பு. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் காகர். த தமிழ் வேர்ட் ஃபார் போர்டு பெட் இஸ் கட்டிர். இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் கட்டார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். காட்டு என்ற ஆங்கில சொல்லே கிடக்கை எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல் நண்பர்களே. அவர் படிக்கையில் காட்டு என்ற சொல்லில் உள்ள கா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். காட், கிட, காத்தா, கிட, கிடக்கை. நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.